ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? நம்மளோட அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஒரு பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பூச்செடின்னு வாங்க வைடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா இதோட பேர் ரிவர் புஷ் பிளான்ட், ரிவர் புஷ் ஃப்ளவர் பிளான்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே அந்த மது மாலதி இலை இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது சின்னதாக இருக்கும். இதில் பூ பார்த்திங்கன்னா நம்ம இதில் மொட்டு விட்டுருக்கு. நம்ம இதோட அடுத்தடுத்த ஸ்டேஜை அப்படியே இந்த வீடியோவில் மொத்தமாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு பஞ்சாக தாங்க பூக்கும். இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பூ, இந்த தூங்குமுஞ்சி மரம் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக பாருங்கள். மொட்டு எப்படி விட்டுருக்கு பாருங்கள், அப்படியே பஞ்சாக இன்னும் நிறைய பஞ்சு வரும். இது அடுத்த நாள் எடுத்தது, ஒன்று மட்டும் லைட்டாக மலர்ந்துருக்கு, லைட்டாக ரெட் கலராக இருக்குது பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டில் அப்படியே நம்ம போகலாம். இதை பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா ஒன்று மலர்ந்துருக்கு, ஒன்று மற்றதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வெளியே வந்திருக்கு. இது ஒரு ஹாட் கிளைமேட்டில் வாழக்கூடிய ஒரு செடி தான். இது நல்ல வெயில் பட்டுச்சுன்னா நிறைய பூ வைக்கும். இது வந்து ஒரு நம்ம என்ட்ரன்ஸில் நல்லா காம்பவுண்டு மதிலுக்கு பக்கத்தில் வச்சு விட்டோம்னா நல்லா கொடி மாதிரி புஷ்ஷாக படர்ந்து வளரும். அதாவது இந்த அலமண்டா இருக்குது பாருங்கள், அலமண்டா மாதிரியும் இதை வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா இன்னும் கொஞ்சம் மலர்ந்துருக்கு, மேலெல்லாம் ஒன்றும் மலரலை. அடுத்த வீடியோ பார்க்கலாம். அப்படியே அலமண்டாவில் எப்படி பூத்து நிற்கிது, கொடியும் இல்லாமல் ஒரு செடியாகவும் இல்லாமல் அலமண்டா எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதை வளர்க்கலாம். கட் பண்ணி கட் பண்ணி விட்டு வளர்த்தோம்னா ஒரு மரம் மாதிரி கூட இதை நல்லா மொத்தமாக்கி வளர்க்கலாங்க. நல்லா பூத்து போச்சு பாருங்கள். இது நல்லா வெயிலில் வளரக்கூடிய ஒரு செடி தான். இதுக்கு மண்கலவன் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் தயார் பண்ணுற மண்கலவை தான் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இதில் ப்ராபகேஷன் பார்த்திங்கனாக்கா வெறும் ஸ்டெம் கட்டிங் தாங்க. ஸ்டெம் கட்டிங்லேருந்து நம்ம புதுசு புதுசாக பிளான்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் சீடெல்லாம் எதுவும் வரல, அப்படியே பூத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குது, அப்படியே எல்லாமே கொட்டி போகுது. சீடெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதில் கட் பண்ணி நம்ம ப்ராபகேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நார்மலாக நம்ம லைட் மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு, ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு, ரொம்ப ஹெவியாக எந்த ஒரு உரமும் இது கொடுக்க தேவையில்ல. எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது கொஞ்சோண்டு இதுக்கு உரம் போட்டாலே நல்லா வளருது. வெயில் படுற மாதிரி வச்சு விட்டுட்டு தண்ணி கூட ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா கூட நல்லா வளருதுங்க. இந்த செடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.